வழங்கிய திரைப்பட இயக்குனர் மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இரவில் வாங்கினோம் விடியவே இல்லை என்ற ஒரு அற்புதமான கவிதை எல்லா இடத்திலும் பரவிய அளவுக்கு அந்த கவிஞரின் பெயர் பரவவில்லை. அந்த கவிதையை எழுதியவர் ராஜேந்திரன் என்கிற ஒரு கவிஞர் என்பதை இங்கே பதிவு செய்து, அடுத்ததாக தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி தலைவர், தமிழ் தேசிய அரசியலை தன்னுடைய அரசியல் பாதையாக மாற்றிக்கொண்டவர், அன்பு தோழர், ஆற்றல் மிக்க தோழர் பே மணியரசன் அவர்களை வாழ்த்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நமது அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் அவர்களின் 300 வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் ஐயா பழநெடுமாறன் அவர்களே, நூல்களை வெளியிட்ட அண்ணன் வைகோ அவர்களே, இங்கே திறனாய்வுகளை வழங்கிய இயக்குனர் மணிவண்ணன் அவர்களே, அன்பு சகோதரி தமிழச்சி ரங்கபாண்டியன் அவர்களே, இயக்குனர் கௌதமன் அவர்களே, ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் தோழர் ஜெயபாஸ்கரன் அவர்களே, இறுதியாக நிறைவில் ஏற்புரை வழங்க இருக்கும் உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் அவர்களே, வருகையில் இருந்திருக்கும் உணர்ச்சி மிக்க தோழர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, காலம் தந்த கவிஞர்கள் பலர் உண்டு, களம் தந்த கவிஞர் நம் காசி ஆனந்தன். களம் இவரால் புகழ் பெற்றதும் களத்தால் இவர் புகழ் பெற்றதும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். காசி ஆனந்தன் விடுதலையின் வித்து, தமிழ் ஈழத்தின் முத்து, மொத்த தமிழ் இனத்தின் சொத்து, தன்னல கரைபடா தமிழ் சான்றோர், தலை தாழ்ந்து வாழாத தமிழ் வேங்கை, அண்டி பிழைப்பதை அறுவருக்கும் தன்மானம், புகழ் தேடி அலையாத அறிஞன், ஏதிரியாய் இங்கு வந்தான் உணர்ச்சி பாவலன், எம் தமிழ் மொழிக்கு இங்கே அவன்தான் காவலன், தமிழா நீ பேசுவது தமிழா என்று சாட்டையை சுழற்றி தமிழகமெங்கும் உலாவுகிறான், இருப்பாய் தமிழா நெருப்பாய், நீ இதுவரை இருந்தது போதும் செருப்பாய் என்று தமிழ்நாட்டு தமிழர்களை எச்சரித்து வருகிறான். அப்படிப்பட்ட உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் அவர்களே, உங்களுக்கு வணக்கம், வாழ்த்தும் கூட. பொழிச்சல் என்ற இந்த நூல் தமிழ் பா உலகில் இசங்களின் பேரால் முளைத்து இடையிலேயே உதிர்ந்து போகக்கூடிய சில தெரிப்பான சொற்களை மட்டும் நம்பி வாழ்கின்ற கவிதைகளை பற்றியும் இசங்களை பற்றியும் கவிதை வடிவம் பற்றியும் திறனாய்வு செய்கின்ற ஒரு நூல். புதுக்கவிதை என்று சொல்லப்படுகின்ற அந்த கவிதையை அவர் மறுக்கவில்லை, அதன் பெயரைத்தான் மறுக்கிறார். அதை நீங்கள் எழுதுங்கள், அதுவும் தேவைதான். கவிதை என்று அதற்கு பெயர் சூட்டாதீர்கள். ஏதோ ஒரு பழைய கவிதை இருந்தது போலவும் புதிதாக ஒரு கவிதை இது என்பது போலவும் அந்த பெயரை சூட்டாதீர்கள். கவிதை என்பது ஓசை நயம் சந்தம் தலை இவற்றோடு தொடர்புடையது. அதை தூர விலக்கிவிட்டு எழுதுவது எழுதலாம், அது கவிதை ஆகாது. எனவே அதற்கு ஒரு பெயரிடுவோம், பொழிச்சல் என்று பெயரிடுவோம். அந்த பொழிச்சலில் பல வகை இனங்கள் இருக்கின்றன. சிந்தல், நறுக்கு, உரை வீச்சு என்று பல வகை இனங்கள் இருக்கின்றன. இந்த பெயரில் ஏதாவது ஒன்றை சூட்டிக்கொண்டு நீங்கள் எழுதுங்கள். இதை புதுக்கவிதை என்று சொல்ல வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்தது இசங்களை பற்றி பேசுகிறார்.
ஏன் இதை அவர் சொல்லுகிறார்? காலங்காலமாக கவிதை என்பது, பாடல் என்பது பிறருக்காக பாடப்பட்டவை. பிறருக்கு செய்தி சொல்லவும், பிறர் அதை எடுத்துச் செல்லவும் கையாளப்பட்ட ஒரு வடிவம். ஆனால் புதுக்கவிதை எழுத வந்த பல பேர் தனக்குத்தானே பேசிக் கொண்டார்கள், தங்களை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டார்கள், தங்களுடைய உணர்வுகளை மட்டுமே வெளிப்படுத்தினார்கள். அதனாலேயே அது பிறரால் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. ஓசைநயம் இருக்கின்ற சொற்களோடு கூடிய கவிதையைத்தான் மக்கள் பெரும்பாலும் மனதில் பதித்து மறுபடியும் வெளியிடுவார்கள். உயர்ந்த லட்சியங்களை, உயர்ந்த கருத்துக்களை ஓசை நயத்தோடு சொல்லும் பொழுது அது நீண்ட காலத்துக்கு நிலைக்கும், அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தழைக்கும், சொல்லப்படும். பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேவை இருந்தது. சங்ககால புலவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேவை இருந்தது. புதுக்கவிதை காலத்திலும் அந்த தேவை அதிகமாக இருக்கிறது. ஆனால் புதுக்கவிதை எழுத வந்தவர்கள் பல பேர், அது பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் நறுக்கென்று சுருக்கென்று சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். நான் இந்த இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதை வைத்துக் கொள்வோம். இது மனதில் தைக்கின்ற வரிகள் தான் இவை. ஆனால் இது கவிதையா? இது கவிதை இல்லை என்பதனாலேயே அந்த சிறந்த கருத்தை, ஒரு சிறந்த அடுக்கை கொச்சைப்படுத்துவதாக கருதக்கூடாது. இதுதான் கவிதை என்று வந்துவிட்டால் தமிழனுடைய வளமான கவிதை மரபுகளை எல்லாம் இழந்துவிட்டு வெறும் சொற்களை மட்டுமே அடுக்கி போவதாக ஆகும். எடுத்துக்காட்டாக நான் ஒன்று படிக்கிறேன். கவிஞர் காசியானந்தன் பலவற்றை சொல்லியிருக்கிறார். சுந்தர ராமசாமி பசுவையா என்ற பெயரில் எழுதிய ஒரு கவிதை, அது பெண்களுக்காக எழுதப்பட்டது. அவர் சொல்லுகிறார், எவருக்கும் புரிவதை பற்றி நீ கவலைப்படாதே, யாரோ ஒருவனுக்காக பெண்ணே உன் கடிதம் எழுதுவது எப்படி என்று கேட்காதே, எழுது, அதுவே அதன் ரகசியம், எழுது. எவர் முகமும் பாராமல் உன் மனம் பார்த்து உன் தாகம் தீர்க்க நதியில் இருந்து நீரை கைகளால் அள்ளுவது போல் கண்டுபிடி உன் மன மொழியை, உன் மார்பு கச்சையை முற்றாக விலக்கி கால குழந்தைகளுக்கு பாலூட்டு, உனக்கும் உன் அனுபவங்களுக்கும் இடையே ஆடைகளை முற்றாக களைந்து அம்மனம் கொள். பெண் விடுதலை என்பது தேவை. பெண் விடுதலைக்காக எழுத வேண்டும் என்பது தேவை. பெண் விடுதலைக்காக பெண்களும் ஆண்களும் எழுத வேண்டும் என்பது தேவை. ஆனால் இந்த இந்த இதிலே முதலில் கவித்துவம் இல்லை. அவர் சொல்லுவது அழகாக சொல்லியிருக்கிறார். தன் மன வெளிப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்று சுந்தர ராமசாமி அழகாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இதையெல்லாமே கவிதை என்று சொல்லிவிட்டால் பிறகு கவிதை தான் எப்படி வாழும் தமிழில் என்பதுதான் காசியானந்தன் கவிதை கவலை. இதில் உள்ள உளவியல் தீங்கானது அழகாக சொல்லியிருக்கிறார். ஆனால் உளவியல் தீங்கானது, சுந்தர ராமசாமி முன்வைத்திருக்கின்ற உளவியல் தீங்கானது. அதனால்தான் பல பெண் கவிஞர்கள் சொற்காமம் உற்றார்கள். பால் உறுப்புகளை மட்டுமே எழுதுவது பெண் விடுதலை கவிதை என்று எழுதினார்கள். அவர்கள் பெயரையெல்லாம் சொல்வது வருத்தம் தான் பலருக்கு. நான் ஏற்கனவே ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறேன், அவர்கள் கவிதையெல்லாம் போட்டு சபையிலே படிக்க முடியாது. அவர்கள் கவிதைகளை அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். அதுவும் இப்பொழுது இணையதளங்களில் வருகின்ற கவிதையை படிக்கவே முடியாது. இதெல்லாம் பெண் விடுதலை என்ற பெயரால் நியாயப்படுத்தப்படுகின்றன. எப்படி ஆண்கள் பெண்ணுடைய பால் உறுப்புகளை கவர்ச்சியாக எழுதி எழுதி தீர்த்தார்களோ, நீங்கள் என்னடா பசங்களா எழுதுவது, நாங்களே வர்ணித்துக் கொள்கிறோம் என்று கிளம்பி விட்டார்கள். கடைசியில் என்ன பண்டம் தானே, இதை ஆண் வர்ணித்தால் என்ன, பெண் வர்ணித்தால் என்ன? பால் உறுப்புகளை ஆண் வர்ணிப்பது போக பெண்களே நாங்கள் வர்ணித்துக் கொள்கிறோம் என்றால்
அதில் ஒரு நல்ல உயரிய நோக்கம், ஒரு விடுதலை நோக்கம் இருந்தால் சரி, வெறுமனே வர்ணித்து பரிமாற வைப்பது பார்வைக்கு என்றால் பண்டமாக மட்டுமே அவர்கள் குறுக்கி விடுகிறார்கள். பெண் கவிஞர்களும் பல பேர், எல்லாரையும் நான் சொல்லவில்லை, குறிப்பாக இங்கே தமிழச்சி இருக்கிறார் அவரையெல்லாம் நான் சொல்லவில்லை, இருக்கிறார் என்பதற்காக அல்ல. அவருடைய கவிதைகள் சிலவற்றையும் படித்திருக்கிறேன், அவருடைய எழுத்துக்களையும் இதழ்களையும் படித்து வருகிறேன். பல பெண்கள் எழுதியிருக்கிறார்கள், அப்படியெல்லாம் எழுதாதவர்கள் இருக்கிறார்கள், பெண் விடுதலை நோக்கில் எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இப்படி சில பேர். இதெல்லாம் கவிதை என்ற பெயரில் வரும் பொழுது இதெல்லாம் நிற்க போவதில்லை, நிலைக்கப் போவதில்லை. இதுதான் கவிதை என்ற ஆனக்குறது ஒரு ரெண்டு தலைமுறை கிட்டத்தட்ட சிறந்த கவிஞர்கள் உருவாவதை இழந்து விட்டது. நல்ல கவிஞர்கள் உருவாவதை இழந்து விட்டது தமிழ்நாட்டிலே. புதுக்கவிதை எழுதலாம், இப்ப தமிழன் மணி எழுதலையா? மா காமராசன் தமிழ்நாட்டிலே புதுக்கவிதையின் பிதாமகள் என்று சொல்லப்படுகிறார். முண்டி பிச்சைமூர்த்தி எழுதியிருந்தாலும் காமராசருடைய கவிதை தான் சிறந்த புதுக்கவிதையின் தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது. வைரமுத்து எழுதியிருக்கிறார், பலரும் நம்முடைய கவிஞரை எழுதியிருக்கிறது நிலைக்கிறது. அதெல்லாம் கவிதை இல்லை என்பது நம்முடைய காசி ஆனந்தனுடைய கருத்து, விவாதிக்கலாம். இங்கே தமிழச்சி அவர்கள் மாற்றுக்கருத்து சொன்னார்கள், தகுதான் அது, அவருடைய நாணயமாக அவருடைய மாற்றுக்கருத்தை சொன்னார். ஆனால் இது இவை மட்டும் இது கவிதை என்பதல்ல. கவிதை என்பது ஓசைநயத்தோடு வந்தால் அது இன்னும் வளரும், நிலைக்கும், அதற்கு திரும்பக்கூடிய காலமும் இருக்கிறது. இப்பொழுது வந்திருக்கிறது, அதை அவர் நிறைய சொல்லுகிறார், எடுத்துக்காட்டுகளோடு சொல்லுகிறார். சார்வாகன் என்பவர் பல செய்திகளை புதுக்கவிதையில்தான் சொல்ல முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மேற்கோளுடைய காட்டுகிறார், பல பக்கங்கள் கொண்ட வைரக்கல் போன்றது புதுக்கவிதை. ஒரு பக்கம் அழகு, புது மாதிரியான அழகு, வியக்கும் அழகு, ஒரு பக்கம் இயக்கம், மனமுறிவு, பெருமூச்சு, காதல், தத்துவம், கோபம், சந்தேகம், அறைபுக, சமகால விமர்சனங்கள், தன் மனத்தையே குடைந்தெடுத்து ஆராயும் நேர்மை, பால்வுணர்ச்சி, குண்டல், ரேஷன், காந்தியம், கம்யூனிசம், அறச்சீற்றம், நிறைய இருக்கு. சுய தரிசனம், டிவாலுவேஷன், காலை இரவு, நிலா வர்ணனைகள், இதெல்லாம் புதுக்கவிதையில் தான் சொல்ல முடியும் என்று சொன்னார். காசியானந்த் சொல்கிறார், ஏதோ பெரிதாக கிழிச்சது போல் சார்பாகன் அள்ளி கொட்டி இருக்கிறாரே, இவர் கொட்டி தள்ளி இருக்கும் அத்தனையும் புதுப்பாவில் மட்டும்தான் வருமா? ஏனைய சிறுகதையில், புதினத்தில், பா இலக்கியத்தில் இவை வராதா? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? இந்த உணர்வுகள் எல்லாம் கவிதைகளோட பாரதிதாசன் கவிதைகள் இல்லையா, பாரதியார் கவிதைகள் இல்லையா, கண்ணதாசன் கவிதைகள் இல்லையா, திரைப்பட பாடல்கள் இல்லையா? அதெல்லாம் கண்ணதாசன் எவ்வளவோ எழுதியிருக்காரு, திரைப்படத்துல மகாகவி என்று சொல்லலாமே, நுட்பமான உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஓசைனையுமே இல்லாத புதுக்கவிதை மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி உருவாக்கி கொண்டார்கள். இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படி இளைஞர்கள் எல்லாரும் இது மட்டும்தான் கவிதை என்று நினைக்காதீர்கள், இதுவும் எழுதுங்கள். கவிதை என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய மரபு இருக்கிறதே, அந்தப்படியும் நீங்கள் எழுதுங்கள் என்பதுதான் உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தனுடைய வேண்டுகோள். அதைத்தான் வைத்திருக்கிறார். இரண்டாவதாக அந்த இசங்கள் பற்றியது, இசங்கள் என்றதை சொல்லி மேற்கத்திய நூலாசிரியர்கள், கவிஞர்கள், தத்துவ ஞானிகளுடைய பெயர்களை சொல்லி சொல்லி சில பேர் இளைஞர்களை மிரட்டுகிறார்கள். மேற்கத்திய பிரதிகளை வண்ண வண்ணமாக விழுங்கிவிட்டு வண்ண வண்ணமாக பாந்தி எடுக்கிறார்கள். எதற்காக? நீ என்ன சொல்லுகிறாய், அவர் சொன்னார், இவர் சொன்னார், இதை மேற்கோள் தோரணம் கட்டுவது. சில சிந்தனையாளர்கள் மேற்கோள் தோரணம் கட்டுகிறார்கள், அவர் சொன்னார், இவர் சொன்னார், நீ என்ன சொல்லுகிறாய், கேள்வி. அவர் சொன்னதை, இவர் சொன்னதை பயன்படுத்திக் கொள், கற்றுக்கொள், சொந்தமாக சொல். சொந்தமாக ஒன்று சொல்வதில்லை, ஒன்று சொல்ல தெரியாது. அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று திகை கூட்டுவது, இளைஞர்களை மிரட்டுவது, இதெல்லாம் நமக்கு கையாளாகாதோ? எஸ்ரா பவுண்டை படித்தால் தான் நமக்கு கவிதை வருமோ, இலக்கியம் வருமோ? இதெல்லாம் எதுக்கு பேசுகிறாய்? இளங்கோவடிகளை படிக்காமல் எஸ்ரா பவுண்டை படித்தா நீ தமிழ்ல என்ன எழுதி கிழிப்பாய்? உன் மரபு, உன்னுடைய தாய்மொழி, உன் சொல் உனக்காக வருவது, அதை விடுத்து விட்டு இங்குள்ள மரபுகளை எல்லாம் விட்டுவிட்டு நான் வெளிநாட்டில் அவன் பேரை இவன் பேரை சொல்கிறேன் என்றால் அது மேலாண்மணிக்கைகளுக்கு, தச்சர் கடைந்தவர்களுக்கு அது பயன் தரலாம், மக்களுக்கும் வளரும் படைப்பாளிகளுக்கும் அவை பயன் தரலாம்.
அதைத்தான் அவர் சொல்ற, எனக்கு இசம் இல்லை என்கிறார். இசையில் இசம் இல்லை என்பது கூட ஒரு இசம் தான். ஒரு கவி ஒரு ஹைப்பு வந்து விட்டால் போதும், பைத்தியமா அலைகிறார்கள். ஹைப்பு ஜப்பான்ல வந்திருக்காங்க, ஹைப்பு கூட சின்ன கவிதை திருவள்ளுவர் எழுதும் இல்லையா. ஹைக்கோக்கு மூணு வரி சொல்ற ஒன்னே முதல் வள்ளுவர் எழுதியிருக்கானே, இங்க இல்லாததா? ஆசிரிய பாலனி நூறு வரியும் எழுதலாம், மூன்று வரியும் எழுதலாம், எழுத முனை வேண்டியதில்லை ஆசிரியப்பாவுக்கு. பூத்த வேங்கை வியன்சினை ஏறி மயில் இனம் அகவும் நாடன் நன்னுதல் கொடிச்சி மனத்தகத்தோனே, மூன்றே மூன்று வரி பாடல், எடுத்துக்காட்டு பாடல் இது. அகவல் பாவுக்காக எடுத்துக்காட்டப்பட்ட பாடல் இது. பூத்த வேங்கை வியன்சினை ஏறி மயில் இனம் அகவும் நாடன் நன்னுதல் கொடிச்சி மனத்தகத்தோனே, என்ன எழுதிய முனை இருக்கிறது? இதுவும் ஆசிரியப்பாதான், சங்ககால பாடல் தான். என்ன இப்ப ஹைக்கூ விட என்ன குறைஞ்சு போச்சு? ஹைக்கூவை தெரிந்து கொள்ளுங்க. ஹைக்கூல எழுதுனா தான் ஒரு கவிஞர். இவர் ஹைக்கூ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர், கவிஞர்ல கவிதையில ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், டென்டிஸ்ட் போல இலக்கிய தலைவர், ஹைக்கூ ஸ்பெஷலிஸ்ட். இதெல்லாம் ஏறை மிரட்டுகிறீர்கள், என்ன வித்தை காட்டுகிறீர்கள்? உனக்கு தெரியாது, இது தெரியாது. மூன்று வரியில ஆசிரியர் பாடுதான் உனக்கு தெரியாது. ஜப்பான்ல இருந்து மூன்று வரி சொல்லி கொண்டிருக்கிறாய், என்ன படைத்து கிழித்து விடுவாய்? இந்த ஆத்திரம் தான் அவருக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. எழுதுங்க, நான் ஹைக்கூ தெரியாதா என்பதில் எது வேணாலும் எழுதுங்க. இது மேஜிக்கல் ரியலிசம், மாய யதார்த்தவாதம். மதுரையை கண்ணகி எரிச்சாருங்க, அது தவறுகள்னு கேட்கறது வேற. அந்த வகையை சேர்ந்தவர்கள் நமக்கு அது ஆதரவு இல்லை. பட்டாங்கில் யானுமோர் பத்தினி யாகாமில் யானா, பட்டாங்கில் யானுமோர் பத்தினி யாமாகில் ஒட்டேன், மதுரை அரசோடு ஒழிப்பேன் மதுரையும் அப்படின்னு சொன்னான். சொல்லி இடது முறையை திருகி வலம் வந்து எரிந்து எரித்தாள். இது என்ன பாஸ்பரஸா இருந்ததுன்னு கேட்டார் பெரியவர். நான் மதிக்கக்கூடிய பெரியவர், எந்த எந்த பெண் முலையை எரித்தாலும் அது எரியாது, அது ஒண்ணு தீ பற்றாது. கண்ணகி முலையும் எரியவில்லை, மதுரையும் எரிக்கப்பட்டிருக்காது. ஏதாவது கோபத்துல ஒரு ரெண்டு வீடு தீ வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். அரண்மனைக்கு தீ வச்சிருப்பா பாவம், மனநிலையில கொந்தளிப்புல வேற எதுவும் நடந்திருக்காது. புலவன் கவிஞன் அவன் அங்கே ஒரு மாய யதார்த்தவாதத்தை தருகிறான், அவனுடைய ஆத்திரத்தை அப்படி துன்பமாக்கி காட்டுகிறான், அவனுடைய கருத்தை இங்கே வைக்கிறான். அது ஒரு உச்சம், ஒரு காவியத்தின் உச்சமாக கொண்டு வருகிறான். இந்த மாதிரி உலகத்துல எங்கேயுமே பட்டம் நிறுத்த கதை கிடையாது, கிரேக்கத்துல கிடையாது பட்டம் நிறுத்த கதை. அங்கேயெல்லாம் கேட்டார்களா, மார்பிலே இருந்ததா, கையிலே இது இருந்ததா, இது எரிக்கலாமா, நியாயமா, தொழிலாளி எரிக்கலாமா, சும்மா இருந்தவன் எரிக்கலாமா, அதெல்லாம் ரசிக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு 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 கதை வீர காவியம். இன்றைக்கு அதற்கு என்ன பெயர்? லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே மேஜிக்கல் ரியாலிசம், மாய யதார்த்தவாதம், இல்லாத ஒன்றை யதார்த்தமா காட்டுவது. புராணங்களில் அவர்களுக்கு அமெரிக்கர்களுக்கு புராணங்கள் கிடையாது, தொன்மங்கள் கிடையாது. என்னெல்லாம் வந்தவங்க 500 ஆண்டுகளுக்குள்ள அங்கே போய் குடியேறியவர்கள் இருக்கிற ஸ்பானியர்களும் சரி, வெள்ளைக்காரர்களும் சரி, ஐரிஷ்காரர்களும் சரி, அதெல்லாம் அங்கே போய் குடியேறியவர்கள் 500 ஆண்டுகளுக்குள். தொன்மங்கள் கிடையாது, இந்த மாதிரி கதைகள்லாம் கிடையாது, நரி பரியார கதையெல்லாம் கிடையாது. நமக்கு இருக்கிறது பழைய இனங்களுக்கு பழைய சமூகங்களுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கும். இது அன்றைக்கு ஏன்னா நம்ம சிலப்பதிகாரத்தில் வந்துவிட்டால் அதை வெறுமனே கொச்சையா பகுத்தறிவு என்ற பெயரால் அதை பார்த்து இது சரியா தவறா பகுத்தறிவு செய்ய முடியும், இதெல்லாம் உண்மை இல்லை. கதையில வர எல்லாம் உண்மையா, சொல்லப்பட்டதெல்லாம் உண்மையா? இப்ப நாவல் எழுதுறார்கள், நாவல் எழுதுறது எல்லாமே உண்மையா நடப்பா? ராஜநாராயணே எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க, ராஜநாராயண உண்மையை சித்தரித்து எழுதினால்தான் படிக்கப்படும். உண்மையை அப்படியே எழுதுனா எப்படி படிக்கப்படும்? சோகத்தை கூட ரசிக்கும்படியாக சொல்ல வேண்டியிருக்கிறது. சோகத்தை உணர்வது கூட ஒரு சுகம் என்று எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது, அதுதான் கலை. அப்பொழுது சேர்க்க வேண்டியிருக்கிறது, அழகு மெருகு ஊட்ட வேண்டியிருக்கிறது. அது ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு வகையாக இருக்கிறது. இது வந்து இலக்கியத்தில் காலங்காலமாக இருக்கிறது. ஆனா தமிழ் இலக்கியத்தில் இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் பாதி இதெல்லாம் அதுல இது சரியில்லை.
ஹாரி பாட்டர் வந்து விட்டால் அதை யார் சொல்றாங்க? என்ன ஹாரி பாட்டர் கதை? மாய கதை தானே அது. அதுதானே கோடிக்கணக்காக ஓடுது. வெள்ளக்காரன் பெரிய பகுத்தறிவாளி, வெள்ள அறிவாளி, ஏன் ஹாரி பாட்டர் கதையை வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான் கோடிக்கணக்கில்? மனித மனம் இதையெல்லாம் விரும்புகிறது, ரசிக்கிறது, அதெல்லாம் உண்மையான நடத்துவது ஏற்கவில்லை. இது நான் சொல்ல வந்த காரணமே, மாய யதார்த்தவாதம் என்று புதுசா இன்னைக்கு பேசுறாங்களே, இது ஒண்ணு தமிழ் இல்லாததான் கேட்கிறேன். மாய யதார்த்தவாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உன் மொழியில உன் பாட்டனும் தாத்தனும் பாட்டியும் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு பாரு. இதை இங்க கொண்டாந்து திணிக்க கூடாது. பாலஸ்தீன விடுதலை கவிஞன் சொல்லுகிறான், மஹ்மூத் தர்விஷ், அந்தந்த நாட்டுக்கு ஏற்பதான் புரட்சி நடக்கும், அந்தந்த நாட்டுக்கு ஏற்பதான் இலக்கியம் இருக்கும். அத அவன் சொல்றான் பாருங்க, என் நண்பனே, நைல் ஒருபோதும் ஆஃபுலுக்காவில் ஓடாது. நைல் நதி ஆஃபுலுக்கா என்ற இன்னொரு நதியில ஓடாது. நைல் நதி நைல் நதியில தான் ஓடும். நைல் ஒருபோதும் ஆஃபுலுக்காவில் ஓடாது. கூம்கூவும் ஜோர்டான் நதியும் புராத் நதியில் ஓடாது. ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒரு ஊற்று உண்டு, ஒரு பாதை உண்டு, ஒரு வாழ்க்கையும் உண்டு. நண்பனே, நம் பூமி தரிசு நிலம் அல்ல. ஒவ்வொரு பூமிக்கும் ஒரு பிறப்பு உண்டு. ஒவ்வொரு விடியலுக்கும் வாக்களிக்கப்பட்ட புரட்சியாளனும் உண்டு. பாலஸ்தீன விடுதலை கவிஞர் எழுதுறாங்க. இது இலக்கியம் இல்லையா? இதை தமிழ்ல, இதை தமிழ்ல சொன்னாங்க, இவர்கள் எல்லாம் வந்து சாவனிஸ்ட். பாலஸ்தீனத்துல சொல்றாங்க, அதை என்ன சொல்லுவீங்க? இனவாதிகள். இதெல்லாம் சொன்னா இனவாதிகள். காவிரியில் கங்கை ஓடாது, என்ன அர்த்தம்? தமிழர் பண்பாட்டில் ஆரியம் ஓட முடியாது. எத்தனை ஆண்டு இருந்தாலும் சரி, அதான் இது. அவன் சொல்றான் அவன் நாட்டுக்கு ஏற்ப. எனவே இதெல்லாம் வந்து தன் இனத்தை நேசிக்க, தன் மொழியை நேசிக்க தெரிய வேண்டும், மனம் வேண்டும். தமிழ் மொழி, தமிழ் மொழியின் பெருமையை விடவும் விடவும் தற்பெருமை கொண்டாடுபவர்களால் இதை அறிய முடியாது. தமிழ் மொழியின் பெருமையை விடவும் தற்பெருமை கொண்டாடுபவர்களால் இதை அறிய முடியாது. இந்த மாதிரி இந்த இசங்களும், இந்த புதுக்கதை என்ற பேரில் வந்த சில வரிகளும் எதை உருவாக்கிவிட்டன? ஒரு படைப்பாளியை சமூகத்தில் ஒரு பிரதிநிதி என்று ஆக்காமல் அவனை ஒரு தனி நிறுவனமாக ஆக்கிவிட்டன. அவன் தனது இருண்மையை தேட வேண்டுமா? என்ன சொல்லிருக்காங்க பசுவையெல்லாம், என்ன இருண்மை, இருளை தேடு, இருண்மை கவிதைகள் புரியக்கூடாது. புரிஞ்சிட்டா அது வந்து கவிதை இல்லை, இலக்கியமே கிடையாது. யாருக்காக? உன் மனசுக்காக எழுது. ஓ மனசுக்காக, ஓ மனசுக்குள்ள இருந்து பேனாவை எழுதிக்க, பேப்பர்ல எழுதி அச்சிட்டு ஏன் 1000 பிரதி வெளியில கொண்டு வர்ற? எது கொண்டு வருகிறாய்? அவனுடைய ஆத்ம திருப்திக்காக, அவன் உண்மையை தேடுவதற்கு. அந்த இருண்மை எதற்காக? இருண்மை ஒளிவு மறைவாக சொல்ல வேண்டும், இலைமறை காயாக சொல்ல வேண்டும். செய்திகளில், இலக்கியத்தில், அழகியலில் அது இருண்மையாது, அது இலக்கிய அழகு. ஆனால் இவர்கள் இருண்மை என்பது எவனுக்குமே புரியக்கூடாது, எழுதியவனுக்கும் புரியக்கூடாது. இன்னும் சிறந்த கவிதை, சிறந்த படைப்பு. இப்படியாக கூத்தடிக்கிறார்கள். இவர்கள் கூத்தடிப்பது மட்டுமல்ல, இளைஞர்களை கெடுக்கிறார்கள். சின்ன பையன் கொஞ்சம் படிச்சு உணர்ச்சி உள்ளவங்க என்ன பண்றாங்க? இவர்களை பின்பற்றுகிறார்கள். அவன் மாதிரி நாளைக்கு இருக்கிறான். நல்ல படைப்பாளி வராமல் தமிழ் இழக்கிறது, நம் இனம் இழக்கிறது, அதுதான் நமக்கு கவலை. நல்ல படைப்பாளிகள் வர வேண்டும். இந்த மொழியினுடைய பெருமையை காசி ஆனந்தன் உயர்த்தி பிடிக்கிறார். அவர் அவர் உடம்பெல்லாம் எல்லாம் இந்த மொழியாக தான் இருக்கிறார். அதை உணர்ந்தவர். தன்னுடைய ஒரு மொழி என்பது வெறும் கருவி அல்ல, தகவல் பரிமாற்ற கருவி அல்ல. மொழி என்பது ஒரு இனத்தினுடைய ஆன்மா, ஒரு இனத்தின் முகவரி. தலைமுறை தலைமுறையாக அறிவை சேர்த்து வைத்திருக்கும் கலை களஞ்சியம், தொழில்நுட்பத்தையும் மற்ற கலைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும் ஒரு ஊடகம்.
அது என்ன வெறும் கருவியா, மைக் மாதிரியா, அது தகவல் பரிமாறும் கருவி மட்டுமா, அது உற்பத்தி கருவி. மதகு என்ற சொல் சிலப்பையாக்கள் இருக்கிறது. அணை கட்டி, வாய்க்கால் வெட்டி, மதகை திறந்து விட்டு விவசாயம் செய்தவன் தமிழன் என்பதற்கான சான்று சிலப்பரிகாரம். அதற்கு முந்தைய சங்க இலக்கியம் மதகு என்ற சொல் ஆங்கிலத்தில் சொந்தமாக இருக்குமா? இருக்காது. ஏன்? அவன் அந்த விவசாயமே செய்யல. கன்னடத்துல கூட இருக்காது. காவேரி இன்னைக்கு மறைக்கிறானே தவிர, சங்க இலக்கியத்தில் விவசாயம் செய்தவர்கள் விவசாயம் செய்ய தெரியாமல் இருந்திருப்பாங்க. எவ்வளவோ சொற்கள், எவ்வளவோ சொற்கள் தமிழுடைய நம்முடைய சொற்கள் ஆய்வு அறிஞர்கள் ஆய்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு மொழி, ஒரு அறிவு களஞ்சியமாக இருக்கிறது. பிற்போக்கு கருத்திலும் இருக்கத்தான் செய்யும். சமூகம் எப்படியோ அப்படி மொழி இருக்கும். முற்போக்கு மொழி என்று எந்த மொழி இருக்கு? ஆங்கில மொழி முற்போக்கு மொழியா? ஆவி எழுப்புதல் கூட்டங்கள் ஆங்கிலத்தில் தானே நடக்கிறது. சென்னையிலே அது பெரும்பாலும் ஏற்கனவே பெரியார் திடலில் தானே நடந்து வந்தது. தெரியாதா நமக்கு ஆவி எழுப்பும் கூட்டம் அங்கிருந்தா நடக்கிறது? மொழியில் முற்போக்கு கருத்திற்கும் பிற்போக்கு கருத்திற்கும் எது முன்னேறியது, எது லீடிங், எது முன்னேறி முன்னேறி போய் கொண்டிருக்கிறது, அதுதான் முக்கியம். எது முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறது? சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அறம் என்ற மற்றவரோடு பகிர்ந்து வாழ்தல் என்ற அந்த கருத்து தான் தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரம். அதுதான் வளர்ந்து வருகிறது. கார்ல் மார்க்ஸ் 19 நூற்றாண்டில் கம்யூனிசம் என்பதை விஞ்ஞானபூர்வமாக சொன்னார். தமிழர்கள் அதை அவர்கள் அறிந்த வகையில் அன்றைக்கு அறம் என்று சொன்னார்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவர்களெல்லாம் தலை. எல்லாருக்கும் தலை இதுதான்ப்பா. கட்டுடைத்தல் கட்டுடைத்தல் என்கிறார்கள். டீகன்ஸ்ட்ரக்ஷன். திருவள்ளுவன் கட்டுடைக்கவில்லையா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்டாலும் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கடவுள் சொன்னா நம்ப, கேள்வி கேட்காதங்கிறது சமஸ்கிருதம். மனு தர்மம் அவங்க தர்மம். நம்மளும் என்ன சொல்றார்கள்? கடவுளே சொன்னான்னு சொன்னாலும் சந்தேகப்படுது. உண்மையான பாரு, வள்ளுவன் சொல்றானே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இக்கட்டுடைத்தல் சந்தேகப்படு, மெய்ப்பொருள் கண்டு அடை என்று ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மறுகட்டமைப்பு செய்கிறான் வள்ளுவன். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெறும் கட்டுடைப்பு. ஆடைகளை அவிழ்த்து போடு, வேற ஆடை கட்டிக்க சொல்லாத. இவர்கள் செய்கிற கட்டுடைப்பு அதுதான். டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்கிறார்களே என்ன? மறுகட்டமைப்பு செய்யாத வெறும் கட்டுடைப்பு. டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்பது ஒரு அனார்க்கிசம் இல்லையா? அது பெரியார் சொன்னாரு. ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணாத வேண்டாம். மறுகட்டமைப்பு என்ன சொன்னாரு? நம்ம ஆட்கள் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இது இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அவர்களை வைத்து கல்யாணம் பண்ணிக்க என்று சொல்லாம கல்யாணமே பண்ணிக்கான்னு சொல்லிதான் என்ன இருக்கும்? அது அராஜகம். அவர் அப்படி சொல்லவில்லை. மறுகட்டமைப்பு என்று ஒன்று இல்லாத கட்டுடைப்பு எதுக்கு பயன்படும்? எல்லாத்தையும் அலங்கோலமாக பிரித்து போட்டு விட்டு தலைகீழ் கோலமாக அலைய வைக்கும். எதுக்கும் பயன்படாது. அவனுடைய முன்னேற்றத்துக்கும் எழுதுபவனுடைய முன்னேற்றத்துக்கும் பயன்படாது, சமூகத்துக்கும் பயன்படாது. அதனாலதான் காசி ஆனந்த இசங்கள் மீது அவ்வளவு கோபமா சொல்றாரு. நம்ம மரபு என்னங்க? இலக்கியம் கண்டது இலக்கணமே தவிர இலக்கணம் கண்டது இலக்கியம் கிடையாது. இலக்கியம் முதல்ல உருவாகும், பிறகுதான் இலக்கணம் உருவாகும். இங்க என்ன பண்றான்? இலக்கணத்தை கொண்டு வரான். ஹைகூன்னா அப்படி எழுதணும், சர்ரியலிசம் அப்படி எழுதணும், போஸ்ட் மாடர்னிசம் என்றால் இப்படி எழுதணும். ஏன் வைத்துக் கொள்கிறான் கேட்கணும். இலக்கியம் கண்டது இலக்கணம், அதுதான் இயல்பு. இலக்கியங்கள் உருவான பிறகு இலக்கணம், இலக்கணம் தேவைதான். அதை ஒழுங்குபடுத்தணும், நெறிப்படுத்தணும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது என்றாலே அதை செய்யணும். அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஆனா நீங்கள் இலக்கணத்தை படித்து விட்டு யாப்பு இலக்கணத்தை படித்ததான் ஒருவன் கம்மியாக முடியுமா? யாப்பு இலக்கணம் எவ்வளவு பையன் படிக்கிறாங்க உயர்நிலைப்பிலிருந்து, அது தெரிஞ்சாலதான் கம்மியாக முடியுமா? அதுக்கு வேற ஆற்றல் வேணும், வேறு உளவியல் வேண்டும். அதனால இந்த மாதிரியான இசங்களை இளைஞர்களுக்காகத்தான் காசி ஆனந்த் அவர்கள் கடுமையாக கண்டித்து எழுதியிருக்கிறார். இது பயனுள்ள நூல். நறுக்குகளை நிறைய சொல்லிவிட்டார்கள். இந்த நறுக்குகளை எல்லாம் பெரும்பாலும் நான் ஆசிரியராக இருக்கக்கூடிய தமிழர் கண்ணோட்டத்தில் வந்தவை. இந்த இரண்டாம் பாகத்தில் நறுக்குகள் காசி ஆனந்த் அவர்கள் சொல்லுவார்கள், நறுக்குகள் என்றாலே தமிழர் கண்ணோட்டத்துக்கு தான் என்று விட்டுவிட்டார்கள். அதை போல இவற்றெல்லாம் வெளியிட்டோம். அதெல்லாம் இப்ப தொகுப்பா வந்திருக்கிறது. இன்னும் நிறைய நறுக்குகளை காசி ஆனந்த் அவர்கள் எழுத வேண்டும்.
அந்த அறிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து வெளியிடுவோம். அது எங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது, தமிழ் இனத்திற்கு பயனளிக்கக்கூடியது. முன்னுரை எழுதிய ஞானி அவர்கள் சொன்னார், ஆசியானந்தர் போல எழுதுறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, சில கவிதைகளை தமிழ்நாட்டால் எழுத முடியாது சொன்னாரு. அது ஒரே ஒரு நறுக்கு மட்டும் நான் சொல்றேன், ஏக்கம் என்ற தலைப்புல ஒரு நறுக்கு, விம்மினேன் வானம் பார்த்து தாயகம் திரும்புகிறது சைபீரிய வார்த்து. இது கண்ணோடத்துல வந்ததுதான், விம்மினேன் வானம் பார்த்து தாயகம் திரும்புகிறது சைபீரிய வார்த்து. இது காசியா வந்தாலும் எழுத முடியும், நம்ம உணரலாமே தவிர எழுத முடியாது. இது எவ்வளவு படிமம், படிமம் 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 என்றால் இது படிமம் இல்லையா? இது என்ன, அவர் படிமத்தை எழுதணும்னு நினைச்சிட்டு கொண்டு வந்தார் காசியானந்தன். இயற்கையா வருதுங்க இதெல்லாம் இருக்கு. படிமை என்பதை பற்றி பண்ணுங்க. அவங்க ஐரோப்பாவில சில விஷயம் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கு, பல வேலைகளா தான் இருக்காங்க. நம்ம வேலை நிறைய இருக்கு, நமக்கு பல வேலைகள் இருக்கு. இது மாதிரி பல கவிதைகள், சிறப்பான கவிதைகள். அடிமைத்தனமும் ஒரு கவிதை, பண்ணையார் கத்திரி தோட்டம், ஒரு பொம்மை கால் சட்டையோடு, பத்து பொம்மைகள் கோமணத்தோடு. ஒரு பொது உடைமை பாடல், புரட்சி பாடல், பாட்டாளி வர்க்கம் சார்ந்த ஒரு பாடல் இது இல்லையா? இதுவும் படிமம் தான். பண்ணையார் கத்திரி தோட்டம், ஒரு பொம்மை அதுக்கு வந்து திருஷ்டிக்காக பொம்மை வச்சிருக்கேன், காவலுக்காக வச்சிருக்கிறான் ஒரு பொம்மை, ஒரு பொம்மை அது கால் சட்டையோட இருக்கு, அது முழுக்கால் சட்டையோட இருக்கு. சோழக்குள்ள பொம்மையெல்லாம் அப்படிதான் இருக்கு இப்ப. ஆனா அங்க வேலை செய்யற பத்து பொம்மைகள் கோவணத்தோடு, மனிதர்கள் கோவணத்தோடு. இது சிறப்பா இல்லையா? இது எழுத முடியாதா? இதை நீங்க படிமத்துல சேருங்க, இதுலயாவது சேருங்க, அது பிரச்சனை இல்லை. அதுக்காக அவர் எழுதல, உணர்வை அவர் எழுதினார். அது வந்து புந்தி இருக்கு, அது மாதிரி எழுதணும். பட்டுக்கோட்டை கல்யாணத்துல என்ன படிச்சுட்டு வந்தாரு, கண்ணதாசன் என்ன படிச்சுட்டு வந்தாரு, அவங்க எல்லாம் இயற்கை கவிகள் சொல்லணும். எவ்வளவு ஆளுமை, எவ்வளவு சிறப்பான மனக்கூறுகள். ஏன்னா கொஞ்சம் நஞ்சமா பட்டுக்கோட்டை கண்ணதாசன் இருக்கிறது, அதெல்லாம் இலக்கியம் இல்லையா? மொழியை, நம்ம மொழியினுடைய பெருமிதத்தை உணரணும் முதல்ல. மொழியை இழிவா கருதக்கூடாது. நம்ம மொழி போல உலகத்துல என்ன இனத்தும் கிடையாது. தொடக்கமே அதுதான் எழுதுறாரு, காசியானந்தன் தொடக்கத்தையும் அதான் எழுதுறாரு, பாவாணருடைய மேற்கோள் எழுதுறாரு. உலகத்தில் முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி, அது யாருக்கும் ஐயம் வேண்டாம், நிறுவனாயிட்டே இருக்கு. உலகத்தில் முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி, உலகத்தின் பல மொழிகளுக்கு தாய் தமிழ். இந்த மொழி, இந்த காலத்தில் இந்த மொழியை நேசிப்பது என்பது, இனத்தை நேசிப்பது என்பது விடுதலை நோக்கியது. நாம் காசியானந்தர் சொல்றாரு, ஏன் தமிழ் மேற்கத்திய அளவுக்கு இன்னும் மறுமலர்ச்சி அடையலை என்றால், 1440 அச்சியந்திரம் ஐரோப்பாவில் வந்தது, அச்சியந்திரம் வந்தது, அப்ப நாம் அடிமை ஆயிட்டோம். பிற்கால சோழர்கள் அரசு வீழ்ந்த பிறகு நவாபுகளுக்கும் நாயக்க மன்னர்களுக்கும் விஜயநகர தளபதிகளுக்கும் பிறகு வெள்ளைக்காரர்களுக்கும் நாம் அடிமையாகிவிட்டோம். அடிமையாகிவிட்ட ஒரு சமூகத்தில் என்ன மறுமலர்ச்சி வரும்? 1000 ஆண்டுகளாக 800 ஆண்டுகளாக அடிமையாக இருக்கிறோம். லண்டனுக்கு அடிமையாக இருக்கிறோம், இப்பொழுது புதுடெல்லிக்கு அடிமையாக இருக்கிறோம். தமிழ்நாடு இந்திய ஏகாதிபத்தியத்தின் ஒரு காலனியாக இருக்கிறது. தமிழ்நாடு விடுதலை அடையாமல் ஈழ விடுதலைக்கும் உருப்படியாக உதவி செய்ய முடியாது. தமிழ் மக்களும் இந்த மறுமலர்ச்சியை அடைய முடியாது. இந்த உண்மையை உணர வேண்டியதுதான் தமிழ் தேசியம். புரட்சி என்பது பூடகமானதல்ல, தன்னுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் பூடகமாக பேசுவது புரட்சி அல்ல, பகிரங்கமாக தெரிவிக்கிறது. பகைவனுக்கு பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டும், இந்திய ஏகாதிபத்தியமே தமிழ்நாடு உன்னிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை தமிழ் தேசியம் பகிரங்கமாக அறிவிக்கிறது. இன உணர்ச்சி என்பது ஒவ்வொருடைய இயல் ஊக்கம், பசி தாகம் போல் இருக்கிறது. பசி தாகம் வந்தால் அடக்கக்கூடாது, நோய் வரும். இன உணர்ச்சியையும் அடக்காதீர்கள், உங்களுக்கும் நோய் வரும், இந்த இனத்துக்கும் நோய் வரும். இன்றைக்கு தமிழ் தேசியத்தை ஏற்றி எழுதாத படைப்பாளி, படைப்பாளியே இல்லை தமிழ்நாட்டிலே. நான் சொன்னால் தெரியும் என்பீர்கள், தீகா சிவசங்கரன் சொல்கிறார். தீகாசி ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தோழர், தினமணியிலே வந்தது. தமிழ் தேசியத்தை ஆதரித்து அதில் பங்கெடுத்து எழுதாதவன் இலக்கியவாதியே இல்லை என்கிறார். எனவே இன்றைக்கு தமிழினம் அடிமைப்பட்டிருக்கிறது, ஒடுக்குண்டு கிடக்கிறது. தமிழ்நாட்டிலே ஈழத்திலே கிடப்பது நமக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே கிடக்கிறது. இந்த தமிழ் தேசிய இன விடுதலைக்கு, தமிழ் தேச விடுதலையை லட்சியமாக ஏற்று எழுதுவதுதான்
உயிருள்ள எழுத்து, நெருப்பை சுமந்து வரும் எழுத்து, ஈழ விடுதலைக்காக அப்படி உயிருள்ள எழுத்தை காசி ஆனந்தன் எழுதுகிறார். தமிழ்நாட்டு காசி ஆனந்தன்கள் இங்கே உருவாக வேண்டும், நாமும் அப்படி அமைப்புகளை உருவாக்க வேண்டும், வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உணர்ச்சி பாவலர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.